இப்போ நடந்து முடிந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் தேர்தலில் வந்து புதிதான நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்கு மிகப்பெரிய வெற்றியோடு. அதற்காக முதலமைச்சரிடம் வாழ்த்துக்களை வாங்குவதற்காக நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். அவர் ரொம்ப அக்கறையாக நடிகர் சங்கத்தினுடைய இப்போ சமீப கால வரலாற்றை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் 3 வருஷமாக நின்றுச்சு, என்ன ப்ராப்ளம், என்ன அந்த கட்டிடம் ஏன் நிற்குதுன்னு ரொம்ப அக்கறையோடு விசாரித்தார். அரசு தரப்புலேருந்து என்னென்னலாம் உதவிகள் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மிக நெகிழ்வான ஒரு நிகழ்வாக அது இருந்துச்சு. அரசுக்கு ரொம்ப நன்றி, எங்களை வந்து இந்த தேர்தலை முறையாக நடத்தவும் எங்களுக்காக இந்த டைம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்ததற்கும் முதலமைச்சருக்கு நன்றி. இல்லை, கோரிக்கைன்னு வைக்கல, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து அந்த கட்டிடம் பாதியில் நிற்கிறது, அதுதான் பெரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. அதற்கான உதவிகள் வந்து அரசுக்கிட்ட கேட்டிருக்கோம். முதலமைச்சரும் அது வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணலாம் சொல்லுங்க. முதல் பணி அந்த கட்டிடத்தை முடிக்கிறது தான். சரி, நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.